சொல்லி, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே நடக்கைகளினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். இந்த கற்பு இந்த கற்ப உள்ள இல்ல இருக்கு இல்ல இதை எப்படி நம்ம அறியறது? இப்போ ஒரு பெண்கள் இருக்காங்க, இப்போ பெண்கள் இருக்காங்க, நான் நல்லா தானே இருக்கேன், நான் கரெக்டாக தானே போகிறேன், நான் எதுவும் பண்ணல, எந்த தப்பும் செய்யலை, யாரையும் தப்பாகவும் பார்க்கல, எந்த ஒரு குடும்பத்தில் நான் கீழ்ப்படுகிறேன், அப்புறமேட்டு ஜபம் பண்ணுறேன், பயபக்தியோடு இருக்கிறேன், பைபிள் படிக்கிறேன், ஜபம் பண்ணுறேன், உபவாசம் பண்ணுறேன், சொல்கிற பேச்சும் கேட்குறேன், நான் நார்மலாக தானே இருக்கிறேன், எந்த தவறான கண்ணோட்டமும் பண்ணலையே, ஆனாலும் என் ரட்சிக்கப்படலை இருக்கிறேனே, கற்புள்ளதான் தானே காத்துனுக்கிறேன், நான் எந்த தவறும் பண்ணலை, ஏன்னா பண்ணலை, உண்மையாக பண்ணலை, யாரும் பண்ணலை, ஆனால் ஏன் ரட்சிக்கப்படலை அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். கொஸ்டின் வரும்போது இப்போ இந்த மொத வசனத்தினுடைய கடைசி பகுதியை அவங்க என்ன பண்ணுறாங்க, நடக்கையை வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவை பார்க்குறதுக்கு? கண்ணு தேவை. கண்ணு தேவை. அப்போ உங்களுடைய வாழ்க்கையினுடைய இதை வந்து அவங்க அறிந்து கொள்ளலை, அவங்க அதை உணர்ந்து கொள்ளலை, அவங்க பார்க்குறாங்க. அப்போ அவங்க பார்வையில் அவங்க மனம் திரும்புதலுக்கு ஏதுவான காட்சி தெரியுது. கரெக்டா? உன் பயபக்தி எங்க தெரியுது? கண்ணில். அவங்க பார்க்கும் போதே உன்னுடைய தோற்றத்துல தெரியுது. உன்னுடைய கீழ்ப்படிதல் எங்க தெரியுது? அவங்க பார்க்கும் போதே அவங்க கண்ணுக்கே தெரியுது. உன்னுடைய கற்பு எங்க தெரியுது? அவங்க பார்க்குற பார்வையில தெரியுது. பார்த்து அப்படிதான் போட்டுருக்கு. கரெக்டா? அதை வந்து கேட்டோ அல்ல வந்து அறிந்தோ அப்படி இல்லை. அப்ப பார்த்துனா பார்க்குற அளவுக்கு அப்ப நம்ம வந்து பார்வையில தான் அந்த கற்பு அடங்கியிருக்குது. கரெக்டா? அப்போ ஒரு பெண் வந்து தன் கற்பை வெளிப்படுத்தி காட்டணும், உண்மையாக கற்புல தான் இருக்கிறேன் அல்லது கற்பு இழந்திருக்கிறேன் இந்த சப்ஜெக்டை வெளிப்படணும், அதை வந்து கர்த்தருடைய பார்வையில், வேத சத்தியத்தின் பார்வையில் தான் அதை டிசைனிங் பண்ண முடியுது. கரெக்டாக?